I am Sargunam Davis. Is my partner Mohan C. Moses. Vijay, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்ல. அந்த உலகத்துல இருக்கிற முக்கியவாசி ஆளுங்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். அந்த நம்பிக்கை எங்கிருந்து கிடைச்சாலும் அதை அவங்க சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளோட பிசினஸ். And you will be the face of our business. நீ ஒருத்தனை தொட்டா போதும், குருடனுக்கு பார்வை வந்துடும், நடக்க முடியாதவன் நடப்பான், செவிடனுக்கு காது கேட்கும். ஃபர்ஸ்ட் நோயாளிங்க ரெடி. இந்த ஹால்ல ரைட் சைடுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரியோட பேரு ஜோதிகா. ஜோதிகா, ஜோதிகா. எஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஜோதிகா. அதுல பிரச்சனை தான் வராதுல்ல. யாரு பிரச்சனை பண்ணுவாங்க? நம்முடைய இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் கவர்மெண்ட்ல இருக்காங்க. யூ ஹேவ் நதிங் டு வரி அபௌட். யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஒலி குதிச்சு ஓடுங்க. சக்கர மாஸ்திர சக்க சந்திரபாஷ், இந்த அம்மாவுக்கு இப்ப கண் பார்வை தெளிவாயிடுச்சு. ஹalleluya. Name of Jesus. Disc complaint இருக்கிற ஒரு ஆளு பாத்தீங்களா, இப்ப டிஸ்கார்டிட்டு இருக்காரு. உங்க சரீரம் கர்த்தர் வசிக்கிற தேவாலயம், அதனால சக்கர வியாதியே உனக்கு என் மேல அதிகாரம் இல்ல. ரஷன் வியாதியே உனக்கு என் மேல அதிகாரம் இல்ல. யாருக்காவது நோய்களோ பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா இப்பவே உங்க டிவி ஸ்கிரீன் மேல கைய வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. இயேசுவோட நாமத்தில் நாங்கள் உத்தரவிடுகின்றோம், இந்த ஜுரம் என் குழந்தையோட உடம்புல இருந்து விட்டு போகட்டும். இயேசுவோட நாமத்தில் நாங்கள் உத்தரவிடுகின்றோம், இந்த ஜுரம் என் குழந்தையோட உடம்புலேருந்து விட்டு போகட்டும். நோய் பிரச்சனையில இருந்து குணமாக்குறேன்னு சொல்லி மக்களை மடக்கினதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தொடங்குறது தான், ஒரு மணி பேக் பாலிசி மாதிரி. சூர்யா, ரோல்ஸ் ராய்ஸ், பிஎம்டபிள்யூ, போர்ஷே, பென்ஸ் கார்ஸ், பிரைவேட் ஜெட், சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள லக்ஸரி அபார்ட்மெண்ட், பெங்களூர்ல, மூணார்ல எஸ்டேட்ஸ், ரிசார்ட்ஸ், வில்லாஸ், வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஒரு போதகம் இருக்கு. குறிப்பா நம்ம நாட்டிலேயே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய பாஸ்டர் நீங்க தானா? மனநோயாளிகள் 12 உன் தெய்வமான கர்த்தாவை நீ பரிசோதிக்க கூடாது, புரிஞ்சுதாடா?